நான் ஒரு மந்திரவாதி அல்ல, ஒரு மேஜிக்காரனும் அல்ல. எனக்கு திறமைகள் இருக்கின்றன, தெரியாத விடயங்களும் இருக்கின்றன. ஆனால் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அரசியல் பொருளாதார மாற்றங்களை செய்வதற்கும் நான் உறுதியளிக்கின்றேன். இப்படி யார் கூறியிருப்பார் என்று நினைக்கின்றீர்கள்? இலங்கையின் புதிய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார் திசாநாயக்க பதவி பிரமாண நிகழ்வின் பின்னர் தெரிவித்த விடயம்தான் இது. உதுமா மீட்ட பிறத்த காசு கலத்துக்கு மா இந்திரஜாலி கேக்னோவே மா மெஜிக் கருவிக்னோவே மா மேராட்டிய புதுனு சாமானிய புறவசி. ஒரு சாதாரண மனிதர், தனது இளமை காலத்தில் வறுமையை எதிர்கொண்ட ஒருவர், ஒரு சமூக மாற்றத்துக்காக போராடியவர், 50 வருடங்களாக அந்த இயக்கம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு கட்சியின் பின்னணியிலிருந்து வந்த ஒருவர் இன்று இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அனுராதபுரம் தமுத்திகம காமினி வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியையும் தமுத்திகம மத்திய கல்லூரியில் உயர்கல்வியையும் கற்றவர். கலனி பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்தவர். அவரது சமகாலத்தில் அவருடன் அவரது அந்த பல்கலைக்கழக விடுதியில் தங்கியிருந்த பலர் தற்போது அவர் தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். அனுரகுமார் திசாநாயக்க 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் இந்த பயணம், அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டில் 3 வீத வாக்குகளை பெற்ற, 418,000 வாக்குகளை பெற்ற அவர் இந்த தேர்தலில் 56,00,000 வாக்குகளை பெறும் அளவுக்கு எப்படி உயர்ந்தார், அந்த பயணம் எப்படி இருந்தது என்பது மிக முக்கியமானது. ஆனால் உண்மையில் அது ஒரு இலகுவான பயணம் அல்ல, மிக கடினமான ஒரு பயணம். இலங்கை போன்ற ஒரு நாட்டில் ஒரு சிறிய கட்சியிலிருந்து இப்படி உருவாகி ஜனாதிபதியாக வருவது என்பது இலகுவான விடயம் அல்ல. அவர் கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். பாராளுமன்றத்தில் எக்கச்சக்கமான உரைகளை நிகழ்த்தியிருக்கின்றார். பொதுவாகவே வறிய நலிவுற்ற மக்களுக்கு ஆதரவான முறையில் அவர் உரையாற்றுவார். மக்களின் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எடுத்து கூறுவதில் மிக முக்கியத்துவம் மிக்க வகிபாகத்தை அவர் வகித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் கடந்த 5 வருடங்களாக கூட இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை இலங்கை 2022ஆம் ஆண்டு எதிர்கொண்டது. அப்போது கூட இந்த கஷ்டப்படுகின்ற மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில், அவர்களுக்காக குரல் கொடுப்பதில் அனுரகுமார் திசாநாயக்க மிக முக்கியமான பங்களிப்பை செய்து வருகின்றார். அந்த மக்களின் பால் அவர் பேசுகின்ற அந்த விடயங்கள், மக்களின் சார்பாக அவர் அந்த குரல் கொடுக்கின்ற விடயங்கள் மக்களுக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கின்றது. அந்த நம்பிக்கை இன்று 56,00,000 மாறி அவரை அரியாசனத்தில் அமர்த்தியிருக்கின்றது. 5 வருடங்களில் 3 வீதத்திலிருந்து 42% வாக்குகளை பெறும் அளவுக்கு அவரது வாக்கு வங்கி உயர்ந்திருக்கின்றது. அந்தளவுக்கு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். அந்த நம்பிக்கையை அவர் அடுத்த கட்டமாக கட்டிக்காக்க வேண்டியிருக்கின்றது. முக்கியமாக ஜனாதிபதி என்ற ரீதியில் அனுரகுமார் திசாநாயக்க பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அரசியல், பொருளாதார, சமூக ரீதியான பல மாற்றங்களை செய்யும் போது சவால்களை நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டி வரும். அவருடைய இந்த 5 வருட காலத்தில் முக்கியமாக அவர் கையாள வேண்டிய விடயமாக சர்வதேச நாணய நிதியத்துடனான அந்த பயணம் காணப்படுகிறது. ஏற்கனவே 2.9 பில்லியன் டாலர்களுக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தை முன்னைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் கைச்சாத்திட்டிருந்தது. அந்த திட்டத்தின்படி 8 தவணைகளில் இலங்கைக்கு இந்த நிதி கிடைக்கும். அதற்கு ஒவ்வொரு தவணைக்கும் நிதி பெறுவதற்கு முன்பதாக இலங்கை மீளாய்வை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதாவது சர்வதேச நாணய நிதியை முன்வைத்திருக்கின்ற நிபந்தனைகளை இலங்கை நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் அடுத்தடுத்த தவணை பணங்கள் இலங்கைக்கு கிடைக்கும். அந்த டாலர் வருகை இலங்கைக்கு மிக முக்கியத்துவம் மிக்கதாக காணப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டம் கைவிடப்படுமானால் நெருக்கடியை சந்திக்க வேண்டி ஏற்படும். அதனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த சர்வதேச நாணய நிதியத்துடனான பயணம் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார். எனவே அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவது, அந்த தவணை பணங்களை பெற்றுக்கொள்வது என்பது மிக சவாலான விடயம்தான். அதை அந்த சவாலிலிருந்து அவர் வெளியே வர வேண்டியிருக்கின்றது. அதே போன்று இலங்கையில் வறிய மக்கள், 30,00,000 இருந்த வறிய மக்களின் எண்ணிக்கை தற்போது 70,00,000 அதிகரித்திருக்கின்றது. 14% காணப்பட்ட வறுமை வீதம் இன்று 26-27% அந்த அளவுக்கு வந்திருக்கின்றது. அதனை ஆராய்ந்து அந்த மக்களை கட்டியெழுப்பி அவர்களை பொருளாதார ரீதியாக வலுவூட்டுவதற்கு நிச்சயமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. அதுவும் ஒரு சவாலான விடயம்தான். குறுகிய கால பகுதியில் இந்த விடயத்தில் முன்னேற்றத்தை காட்ட வேண்டியிருக்கின்றது. வறுமையை ஒழிப்பதற்கு காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அரசியல் ரீதியான மாற்றங்களை செய்வதாக அவர் உறுதியளித்திருக்கின்றார். அரசியல் ரீதியான மாற்றங்கள் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு அரசியல் தீர்வுக்காக நீண்ட காலமாக குரல் கொடுத்து வருகின்றனர்.
இருக்கிறார். எனவே இந்த விடயத்தை அவர் எவ்வாறு கையாள போகின்றார், எப்படி பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கான அரசியல் தீர்வுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் என்பதும் தீர்க்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலும் அவர் சில விடயங்களை சவால்களை கடந்து வர வேண்டியிருக்கின்றது. அதே போன்று பெருந்தோட்ட மக்கள் சம்பளத்துக்காக போராடி வருகின்றனர். அதே போன்று அவர்களுடைய வீட்டு பிரச்சனை, சுகாதார, கல்வி போன்ற விடயங்களில் பின்தங்கி நிலைமை காணப்படுகிறது. எனவே பெருந்தோட்ட மக்களை கட்டியெழுப்புவதிலே, அவர்களை பொருளாதார ரீதியாக வலுவூட்டுவதிலும் ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க பல விசேட வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவர் ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அவற்றை நடைமுறைப்படுத்துவது, அந்த மக்களின் எதிர்பார்ப்புகளை, அபிலாஷைகளை நிறைவேற்ற என்பது மிக முக்கியமானது. அந்த சவால்களையும் ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க எவ்வாறு கடந்து வருவார் என்பது இங்கு முக்கியமாகும். ஒரு சாதாரண பொதுமகன் ஜனாதிபதி அரியாசனத்தில், அதாவது நாட்டின் முதற் குடிமகனாக வந்திருக்கின்றார். அவருக்கு நிச்சயமாக இந்த நாட்டில் அரசியல், பொருளாதார, சமூக ரீதியான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார். அதனை எப்படி அவர் செய்யப்போகின்றார் என்பது இங்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. அதற்கு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அந்த மாற்றங்கள் என்பது இலகுவானதல்ல. அந்த சவால்களை சரியான முறையில் அவர் முகாமித்துவம் செய்து முன் செல்ல வேண்டியிருக்கின்றது. அன்புக்குமார் திசாநாயக்க ஜனாதிபதிக்கு அரசியல் அனுபவம், அதாவது அமைச்சர் ரீதியாக நிர்வாக அனுபவம் இல்லை என்று கூற முடியாது. அவர் 2004 ஒன்றரை வருட காலமாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்கவின் கீழ் காணி விவசாய அமைச்சராக பதவியேற்றார். அக்காலத்தில் அவர் 1000 குளங்களை மறுசீரமைக்கும் தூர்வாரும் அந்த ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அது இலங்கையில் மிக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. எனவே அவருக்கும் அந்த அமைச்சுக்களை நிர்வகிப்பதிலும் அந்த நிர்வாக ரீதியான அனுபவங்களும் இருக்கின்றது. அது மட்டுமின்றி கடந்த 24 அவர் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். எனவே அரசாங்கம், அரசியல் ரீதியான நடவடிக்கைகள், அரசாங்கத்தை கொண்டு நடத்துகின்ற செயற்பாடுகள் என்பவற்றில் அவருக்கு அனுபவம் இருக்கும். பாராளுமன்ற முறை, பாராளுமன்றத்தின் துறைசார் குழுக்களின் அந்த செயற்பாடுகள், அதன் பங்களித்துவ, அதன் அங்கத்துவ விடயங்கள் என்பவற்றில் அவருக்கு நிச்சயமாக அனுபவம் இருக்கின்றது. எனவே அவர் இந்த விடயங்களை பயன்படுத்தி இந்த புதிய மாற்றத்தை இலங்கையில் எவ்வாறு மேற்கொள்ளப் போகின்றார் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம்.